இது நான்காவது கேள்விக்குரிய விடை. ஐந்தாவது கேள்விக்கார், The expected return and standard deviation of portfolio with 40% of its fund invested in security K and 60% in security L. இப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால், செக்யூரிட்டி கேயும் செக்யூரிட்டி எல்லும் தனித்தனியான இன்வெஸ்ட்மெண்ட்டாகத்தான் இருந்தது. ஒன்று கேயில் இன்வெஸ்ட் பண்ணணும், உதாரணமாக 100,000 ரூபாய் இருக்குன்னு சொன்னால் கேயில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது எல்லில் இன்வெஸ்ட் பண்ணணும். எதனுடைய ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னை வைத்துக்கொண்டு தீர்மானம் எடுக்கணும். இப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது ஸ்டாண்டலோன் கன்செப்ட், ஸ்டாண்டலோன் இன்வெஸ்ட்மெண்ட் கன்செப்ட். ஆனால் ஐந்தாவது கேள்வியில் கேட்குறார், So what he is asking, expected return and standard deviation of portfolio. Portfolio is a combination of securities. Combination of securities. Suppose, K im L um sendu portfolio vaha karadapadu maha irundhaal, idhanudaya return eppidi kanikiradu andu selli, adutha kelviye kekkirar. Right? போர்ட்ஃபோலியோவை நாம் கணிக்கணுமாக, போர்ட்ஃபோலியோ ரிட்டர்னை நாம் கணிக்கணுமா இருந்தால், ஸோ த ஃபார்முலா தட் வி யூஸ், ஐ மூவ் டு தி எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ரைட், நாட் ஸ்டாண்ட் அலோன், யூ மூவ் டு த செகண்ட் கொலம், ஆர் பார் பி மீன் ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் போர்ட்ஃபோலியோ இஸ் டினோட்டட் ஆஸ் ஆர் பார் பி இஸ் ஈக்குவல் சமேஷன் ஆஃப் I என்றதுக்கு பதிலாக இங்கே J என்று எழுத்து பாவிக்கிறார். J is starting from 1, it goes up to M term, within bracket, WJ. WJ என்று சொல்வது weight of investment, weight of investment, அல்லது investment proportion into expected return of ith asset, expected return of ith asset. Right. இப்போ weight என்று சொல்லி சொன்னால் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு கேள்வியில் தந்திருக்கார், இந்த 100,000 ரூபா, உதாரணத்துக்கு 100,000 ரூபான்னு எடுத்துக்கொண்டிங்கன்னா, 100,000 ரூபாவில் வைத்தார போர்ட்ஃபோலியோ கேயில் வந்து 40%, எல்லில் வந்து 60%. அப்போ 40,000 ஒரு கேயிலையும் 60,000, நான் சொன்ன உதாரணத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா, 100,000 தான் இருக்கிற ஃபண்டுன்னு சொல்லி, 40,000 வந்து கேயிலையும் 60,000 வந்து எல்லையும் இன்வெஸ்ட் பண்ண போகிறார். ஸோ வெயிட்டுங்கிறது இந்த பர்சன்டேஜ், ரைட், இருக்கிற காசு உரிய முதலீடில் போடுன்ற பொழுது கிடைக்கிற அந்த பர்சன்டேஜ் ப்ரொப்போர்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொப்போர்ஷன் அல்லது வெயிட். இங்கே கேக்கு வந்தவர் சொல்லியிருக்கார், கணக்கில் தந்திருக்கார் 40%, விச் மீன் 0.4%, கேயை பொறுத்த மட்டுக்கு 60%, 0.6%. இப்போ என்ன செய்யணும், இந்த வெயிட்டால், இந்த வெயிட்டால், 0.4, 0.6 எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நாங்கள் என்ன செய்யணும், பெருக்கணும். ரைட். இப்போ யூ ரிமெம்பர் திஸ் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ இஸ் ஈக்குவல், முதலாவது கேள்வியில் நாங்கள் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸை பொறுத்த மட்டுக்கு 8.15, ஒய்யை பொறுத்த மட்டுக்கு 10.2. இப்போ இங்கே என்ன செய்கிறோம்னா, ஜஸ்ட் யூ அப்ளை 8.12 என்பது எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் கே, அவனுடைய வெயிட் கணக்கில் சந்திக்க 40%, 4 ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் வை வந்து எல் கம்பெனியுடைய இது 10.2 தர, அவருடைய வெயிட் கணக்கில் சந்திக்கார் 6.6 பெருக்கினால் 9.38 வருது. இதுதான் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் கணிக்கிற மெதட், போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் கணிக்கிற மெதட். இப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், எப்பயும் ஸ்டாண்டலோன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய, ஸ்டாண்டலோன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய ரிட்டர்ன் கணிக்கிறோம் எப்படி, போர்ட்ஃபோலியோக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கணிக்க, ரிட்டர்னை கணிக்கிறோம் எப்படினு சரி. ரைட். ஓகே, வித் தட் ஐ மூவ் டு த க்வெஸ்சன் நம்பர் ஏ.